ஷாதி பிரியாணி, த டேஸ்ட் ஆஃப் ட்ரெடிஷன். இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா பாலாவகத்தில் சிக்னல், பாலாவகம் சிக்னல் இது. இந்த சிக்னலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஷாதி பிரியாணி. சின்ன கடை தான், பட் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க வந்து சிக்கன் பிரியாணி வச்சுருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் இவங்க ஜூஸ் ஷாப்பும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. இங்கே பாருங்கள் ஷாதி பிரியாணி. இது வந்து பிரியாணியோட லிஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. குஸ்கா வந்து 60 ருபீஸு, குவார்ட்டர் பிரியாணி வந்து 69, ஆஃப் பிரியாணி 89. ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காம்போவும் கொடுக்குறாங்க போல இருக்குது. சிக்கன் 65 காம்போ 109 ருபீஸு, அதுக்கப்புறம் 139 பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, எக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காம்போவில் கொடுக்குறாங்க. கடையோட செட்டப் பாருங்கள், சின்ன கடை தான் பட்டு நல்லாயிருக்கு, மெயின்டெனன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து இந்த சிக்கன் 65 இல்லையா, 30 ரூபா. இது அந்த காம்போலாம் கொடுக்குறீங்களா, இதில் லிஸ்ட்டில் இருக்க காம்போவில் இருக்க எல்லாமே வருது இல்லையா? ஓகே 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 ஓகே. காம்போ 2 எனக்கு, காம்போ 2 ஒன்று கொடுங்க. ஓகேங்களா, பீஸ் வராது, 65 தனியாக வரும். ஆ ஓகே, எனக்கு அது ஒன்று, ஒரு நார்மல் ஆஃப் பிரியாணி ஒன்று. ஓகேவா, இல்லைனா ஒன்று பண்ணுங்கள், பிரியாணியோட நான் இது ஒன்று தனியாக எடுத்துக்கிறேன். ஒரு ஆஃப் பிரியாணி, ஒரு சிக்கன் இந்த 65 பீஸ் ஒன்று ஒன்று. ஷாதி பிரியாணி, இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண பிரியாணி, அதுதான் இதோட மீனிங்கு. ஸோ எப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆஃப் பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 89. இவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ ஆஃப் பிரியாணி? 90 ரூபா. இது வந்து 30 ரூபாவா? 30 ரூபா. ஸோ பிரியாணியோட ஆஃப் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபா, இது ஒரு 30 ருபீஸு. வந்து பார்த்தீங்கன்னா ஷாதி பிரியாணி. ஸோ வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். எல்லாம் வாஷ் பண்ணு சார். ஷாதி பிரியாணி பாலாவகத்தில் இருக்குது, பாலாவக சிக்னல் பக்கத்துலேயே பாருங்கள். 90 ருபீஸு. இருமா ஒரு நிமிஷம். சிக்கன் 65 இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். இது இது கூட ஆனியனும் கத்திரிக்காய் கிரேவி கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய் கிரேவி பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஷாதி பிரியாணியோட மீனிங் என்னென்னா கல்யாண பிரியாணி, அதுதான் உள்ள பாய் சொன்னார். கல்யாண பிரியாணியா, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து ஓரளவு ரீசனபிளான ப்ரைஸுங்க, 90 ருபீஸ் அப்படின்னும் போது ஓரளவு ரீசனபிளான ப்ரைஸு. ஏன்னா கடை வந்து சின்ன கடை, பட் செட்டப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கடையெல்லாம் வச்சு நம்ம வந்து 90 ருபீஸ்க்கு வந்து பிரியாணி கொடுக்குறோன்றது பெரிய விஷயம். அதேமாதிரி அவங்க காம்போவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் கத்திரிக்காய் கிரேவி. இது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஓகேவா, ஆனியன் சிக்ஸ்டி ஃபைவ், ப
பாருங்கள். இப்போ பீஸ் எப்படி இருக்கு, பீஸ் எத்தனை பீஸ் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு லெக் ஒன்று வச்சுருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்குது, இன்னொரு பீஸு. இப்போ பீஸே கிட்டத்தட்ட ஒரு மூணு பீஸ் கிட்ட வச்சுருக்காங்க. ஒரு பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பீஸ் இருக்கிறது பெரிய விஷயந்தான். மூணு பீஸ் கிட்ட வைக்கிறாங்க. இந்த 65ல் 30 ருபீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு பீஸ் இருக்குது 30 ருபீஸுக்கு. பெரிய விஷயம், எப்படி இவங்க கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. 30 ருபீஸுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம ஒரு பிரியாணியும் ஒரு 65 ஒன்று வாங்கினா திருப்தியாக சாப்பிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸ்மெல் வந்து வேறு லெவலில் இருக்குது, கொட்டும்போதே வந்து நல்லா இருந்தது ஸ்மெல்லு. பையன் ஆல்ரெடி அவர் ஆரம்பித்து எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைஸ் காமிக்கிறேன். ரைஸோட லென்த் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. இங்கே பாருங்கள் ரைஸோட லென்த்தை, லென்த்து வேறு லெவலில் இருக்குது. நிஜமாகவே வந்து நம்ம அந்த கல்யாண வீட்டில் வந்து கொட்டுவாங்க இல்லையா, நம்ம அப்படியே சுட 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 அதே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து அதே கலரு, அதே டெக்ஸ்சரு, எல்லாமே அப்படி தான் இருக்குது. பார்ப்போம். மசாலாஸ் வந்து நார்மலாக இருக்குது, ஓகேங்களா. இந்த தக்காளி இதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப இல்லை. ஆயில் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ரைஸ் நிஜமாக சூப்பராக இருக்குது. கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. அதனால தான் ஷாதி பிரியாணின்னு வச்சுருக்காங்க போல இருக்கு. அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க, வேறு லெவல். ஒரு 90 ருபீஸுக்கு ரைஸோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அதிகம் இல்லை, பட் ஆனால் அவங்க பீஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து சஃபிஷியண்ட்டான பீஸ் இது. ஒரு 90 ருபீஸுக்கு வந்து எனக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் 100 ருபீஸ் வந்து 100, 110 அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து அதிகமாக வச்சு கொடுப்பாங்க. இவங்க வந்து 90 ருபீஸ் அப்படின்போது ரைஸோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம போய் கடையில் சாப்பிட்றோம் இல்லை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு பிரியாணி ஒரு 65 வந்து தாராளமாக கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்லாகிடலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது, பார்த்தாலே அதிகமாக இருக்குது. ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்தாலும் இவ்வளவு சாப்பிடும்போது ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. ஃபீஸ் தான் பாருங்க, பா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பீஸு. இங்கே பாருங்க, சும்மா பூ போல் வருது அப்படியே. இங்கே பாருங்க பீஸா பாருங்க, அப்படியே தொட்டா விழுகுதுங்க. வேற 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 லெவல். இந்த கடை நான் நிறைய தடவை போகும்போது பார்த்துருக்கேன். சரி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணானாவே நான் ஆல்ரெடி இன்னொரு பிரியாணி வாங்கியிருக்கேன். இருந்தாலும் இந்த பிரியாணி இன்றைக்கி வாங்கி டேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். நிஜமாக ஒர்த்து தான், வேறு லெவலில். ஓகே, கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா கத்திரிக்காய் நிஜமாக சூப்பராக இருக்குங்க. சும்மாவே சாப்பிடலாம் போலக்கு. சும்மா தான் சாப்பிட்டுருக்கேன் இப்போ. சும்மா கத்திரிக்காய் அல்டிமேட்டாக இருக்குது. நான் தான் சொன்னல, பார்க்கும்போதே அதோடய டெக்ஸ்சர் நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது கத்திரிக்காய். பேர் கத்த பிரியாணி அல்டிமேட் மஸ்ட்ரை பிரியாணி நீ ஈஸியாக. காசோட பிரியாணியோட காஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப கம்மி, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. பீஸ் வந்து சஃபிஷியண்ட்டான பீஸ் வைக்கிறாங்க. மூணு பீஸ் தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் வைக்க மாட்டாங்க, 2 பீஸ் தான் வைப்பாங்க. பாருங்கள் 3 பீஸ் வச்சுருக்காங்க இவங்க. காம்போ 2-3 காம்போஸ்லாம் போட்டிருந்தாங்க. சம சிக்கன் 65 பீஸ் எப்படி பார்க்கலாம். மசாலா செம்மையாக இருக்குது. 65 சரிண்ணா.
நல்லா இன்னும் சூடாக நம்ம போட்டு சாப்பிட்டோம், பிரியாணியோட சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி இருக்கும் போலகும். மசாலா அருமையான மசாலா 65ல். பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, மசாலாஸ் வந்து ரொம்ப ஷட்டிலாக ரொம்ப அதிகம் இல்லாமல் பிரியாணி வந்து சாப்பிடும்போது இன்னும் சாப்பிடும் போல் இருக்குது. சில இடத்துல மசாலாஸ் வந்து நம்மளுக்கு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சாப்பிடவும் முடியாது. பட் இது வந்து ரொம்ப ஷட்டாக தான் இந்த கல்யாண பிரியாணி இல்லைங்களா, மசாலாஸ் வந்து ரொம்ப ஷட்டாக இருக்கனால நம்ம சாப்பிட்லாம் போல் இருக்குது. ஆனியன் ரைத்தா, சமம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி இன் ECR சொல்லலாம், ஷாதி பிரியாணி. ECR-ல் ட்ராவல் பண்ணுறவங்க யாராவது இருந்தாலும் சரி, திருவான்மையிலேருந்து வரும்போது கொட்டியவாக்கத்துக்கு அப்புறம் பாலாவாக்கம் வரும். பாலாவாக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாதி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பாலாவாக்கம் ஃபஸ்ட்டு ஒரு சிக்னல் வரும், அதுக்கப்புறம் அடுத்த சிக்னல் ஒன்று வரும் பஞ்சாயத்து ஆஃபீஸாண்ட. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு முன்னாடி இந்த கடை இருக்குது, ஓகேங்களா. ஷாதி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் பாலாவாக்க சிக்னல் ஆண்ட அருமையான பிரியாணி, மஸ்ட் ட்ரை பிரியாணி. இதோட வீடியோ முடிச்சுக்கணும், நன்றி.